மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இளமையினிய காலை வணக்கம். இந்த காணொளியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழாசிரியை. நம்ம இப்போ இயல் 4 உரைநடை தமிழரின் கப்பற்கலை குறித்து பார்க்க போகிறோம். இந்த இயல் 4 முழுவதுமே வந்து கடல் குறித்த செய்திகளாகவும் கப்பல் குறித்த செய்திகளாகவும் இருக்குதா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தமிழரின் கப்பல் கலை பாருங்கள். பயணம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நமக்கு பயணம் செய்கிறதுல தமிழர்களுக்கு வந்து எப்போதுமே மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. அந்த பயணமும் வந்து தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம்னு மூன்று வகையாக இருக்குது. அந்த நீர்வழி பயணத்தை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் என இரண்டு வகையாக பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் அப்படின்னு இரு வகைப்படுத்துகிறாங்க. வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலிருந்தே வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன பயன்படுச்சு அப்படின்னு சொன்னால், கப்பல்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட கப்பல்கள் கட்டுவதையும் கப்பல் செலுத்துவதையும் மிக சிறந்த தொழில்நுட்ப கலையாக இருந்தது. அப்படி கப்பலை பார்த்து கப்பலில் பயணம் செய்வது மட்டும் இல்லாமல், சரிங்களா, கப்பலை பற்றி படிப்பதும் நமக்கு உள்ளத்திற்கு உவகை தரும். உவகை, உவகைனா என்ன, மகிழ்ச்சி, சரிங்களா. இப்போ தமிழர்கள் வந்து கப்பலை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடு சென்றனர் என்பதற்கும் நிறைய இலக்கியங்களில் சான்றுகள் எல்லாம் இருக்குது. அதில் முதலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் வந்து முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை வந்து தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். தொல்காப்பியத்தினோட ஆசிரியர் தொல்காப்பியர் அவர் முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடல் நீரை பற்றி சொல்லி அதில் இருக்கக்கூடிய கடற்பயணத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ தமிழில் இருக்கக்கூடிய மிக பழமையான நூல்னு சொல்லும்பொழுது தொல்காப்பியனா, அப்போ தொல்காப்பியரே வந்து இந்த கடல் பயணத்தை பற்றி சொல்கிறாருன்னா, அப்போ தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியில் இருந்தே வந்து தமிழர்கள் வந்து கப்பலில் பயணம் செஞ்சுருக்குறாங்க, கடல் பயணம் செஞ்சுருக்குறாங்கன்றது அதை நம்ம உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல், சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு திருக்குறளில் 496 திருக்குறளில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம திருவள்ளுவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் தெரியுமா. அப்படி அவ்வளவு முற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவரே என்ன பண்ணுறாரு, அவருடைய திருக்குறளில் வந்து பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் மூலமாக பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சனன்றதை பட்டினப்பாலையும் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய கப்பல்கள் இருந்த செய்தியையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அகனா நூல், சேந்தன் திவாகரன் போன்ற நூல்கள் எல்லாத்துலேயும் கடல் வணிகத்தை பற்றியும் கப்பலை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஆதிகாலத்திலிருந்தே நம்ம தமிழர்கள் வந்து கடல் வழி பயணம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது, சரிங்களா. தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியுது. அடுத்து நீர்வழி பயண தொடக்கம், சரிங்களா. மாணவர்களே, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் வரி வரியாக பார்த்து நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். இப்போ இது வீடியோன்றதுனால முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்லிகிட்டே வர்றோம். வாங்க, நீர்வழி பயண தொடக்கம். நீர்வழி பயண தொடக்கம்ல முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, மரக்கிளைகள்லாம் மிதந்து செல்றதையும் அதன் மீது பறவைகள் தவளைகள் போன்றவற்றெல்லாம் மிதந்து செல்றதையும் வந்து பழங்கால மனிதன் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான், நீரில் மிதக்கக்கூடிய பொருள்களில் தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க. உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மிதக்கக்கூடிய மரக்கட்டைகள் மீது ஏறி சிறிய சிறிய நீர்நிலைகள் எல்லாம் கடந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மீன் வந்து தன்னோட உடலில் ரெண்டு பக்கங்களையும் துடுப்பு போட்டு பயன்படுத்துகிற மாதிரி தண்ணியை பின்னுக்கு தள்ளுற மாதிரி இவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த மரங்க கட்டைகள் எல்லாம் வச்சுட்டு துடுப்பு போட்டு பயன்படுத்த தொடங்கினாங்க. அடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சின்ன சின்ன கட்டுமரங்கள் எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்தியிருக்கிறாங்க. எடை குறைந்த மரங்களுடைய உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. உட்பகுதி வந்து தோண்டப்பட்டதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்க, தோணி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம்
தமிழர்கள் வந்து சின்ன நீர்நிலைகளை கடக்கிறதுக்கும் பெரிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கும் என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு வந்து தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்ம சின்ன நம்ம ஆற்று நீர்நிலைகள் எல்லாம் கடக்கும் பொழுது பரிசல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பரிசல், ஓடம், படகு அப்படிலாம் சொல்கிறோம்ல, கட்டுமரம், இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகளை பயன்படுத்துறதுக்கு பண்ணுறாங்க. அதே இது பெரிய அளவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கடக்கிறதுனா அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கலம், வங்கம், நாவாய் முதலியவை வந்து பெரிய அளவு. இவற்றை கொண்டு தமிழர்கள் என்ன பண்ணாங்க, கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் நீர்வழி பயணம் மட்டும் இல்லை, தமிழர்கள் வந்து கப்பல் கட்டக்கூடிய கலையையும் அறிஞ்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டக்கூடிய கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டக்கூடிய கலையை என்னன்னு சொல்கிறாங்களா கலைஞர்களை, கம்மியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து மணிமேகலையில் இருக்கக்கூடிய அடி சொல்கிறாங்க, கலஞ்சை, கம்மியர், வருகன, குயி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பெரிய பெரிய கப்பல்கள் வந்து தமிழர்கள் உருவாக்குனாங்க. நீண்ட தூரம் கடலில் செல்ல வேண்டியிருந்ததுனால கப்பல்கள் வந்து என்ன பண்ணுது, பாதுகாப்பாகவும் வலிமையாக இருக்கணும்ல, அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு தேவையான மரங்கள் எல்லாத்தையும் சிறந்த மரங்கள் எல்லாம் பயன்படுத்தி கப்பல்களை கட்டக்கூடிய கலையை அறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கப்பலுடைய உறுப்புகள் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். கப்பலில் பல்வேறு வகையான உறுப்புகள் இருக்குது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவையெல்லாம் கப்பலுடைய இருக்கக்கூடிய உறுப்புகளில் சில. கப்பலுடைய முதன்மையான உறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அடிமரம். அந்த அடிமரத்துக்கு பேர் எறா. அதே இது குறுக்கு மரத்தை உள்ளுக்குள்ள இதில் குறுக்கால கோடு இருக்குல்ல, அதுக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பருமல் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி என்ன அப்படின்னு சொன்னால் சுக்கான் அப்படின்னு. கப்பலை நிலையாக ஓரிடத்துல நிறுத்தி வைக்க உதவக்கூடிய உறுப்பு நங்கூரம். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க கப்பலை எப்படி செலுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கப்பலை செலுத்தக்கூடிய முறை, காற்றோட திசையை அறிந்து கப்பலை வந்து தமிழர்கள் செலுத்தியிருக்கிறாங்க. இந்த உண்மையை வந்து புறப்பாடல் சொல்லுது, நழுகிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழுதலில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று வீசக்கூடிய திசையும் கடலுடைய நீரோட்டங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி அவங்க கப்பலை சரியான திசையில் செலுத்தியிருக்கிறாங்க. திசையறிந்து கப்பலை ஓட்டும்போது அந்த கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமிகள் வந்து அந்த கலையில் வந்து சிறந்த வல்லுநர்களாக இருந்தால் மட்டும்தான், நல்ல அறிவை பெற்றிருந்தால் மட்டும்தான் சிறப்பாக செய்ய முடியும். சரிங்களா, அடுத்து சரியான திசையில் கப்பலை செலுத்துகிறாங்க. திசை காட்டக்கூடிய கருவியை பயன்படுத்தி வானில் தோன்ற விண்மீன்களையும் நிலையெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கப்பலை செலுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா, கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமிகள் வந்து இதில் சிறந்த அறிவை பெற்று அந்த திசைகளை காட்டக்கூடிய கோள்களை வச்சும் ஏன்னா இன்னைக்கு புயல் வருமா மழை வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த காம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய திசை காட்டும் கருவி, அதை வச்சும் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, திசையை எந்த திசையில் நம்ம கப்பலை செலுத்த முடியுங்கிறத அறிஞ்சு கப்பலை செலுத்தி செஞ்சிருக்கிறாங்க. அதாவது செஞ்சு கப்பலை செலுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடல் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க, வியாபாரம் வணிகமும் மேற்கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து அப்புறம் இந்த கோள் இதுலேயே வர்ற கோள்களுடைய நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும், இப்போ வந்து சுனாமிலாம் வருதெல்லாம் சொல்லி பார்க்கலாம், அப்போ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நமக்கு வானியல் நிபுணர்கள் வந்து அறிவிச்சிடுறாங்க. அதை தெரிஞ்சு நம்ம அவங்க அந்த கப்பலை செலுத்துகிறாங்க. சரிங்களா, அடுத்து கலங்கரை விளக்கு. கலங்கரை விளக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பாடத்திலேயே நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா, கடலில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும். அந்த துறைமுக இடத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, காட்டுவதற்காக அமைக்கப்படுவது தான் இந்த கலங்கரை விளக்கம். சரிங்களா, இந்த கலங்கரை விளக்குக்குள்ள உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒரு ஒளி வீசக்கூடிய விளக்கு இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கப்பல்கள் வந்து கடலுக்குள்ள வந்துட்டு இருக்கும் பொழுதே வந்து என்ன பண்ணுதா, இதுதான் கலங்கரை விளக்கம், இங்கே துறைமுகம் அருகில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறதுக்காக இந்த கலங்கரை விளக்கம் என்ன பண்ணுறாங்க வந்து, இப்போ அதாவது உயரமாக அந்த கப்பல் வந்து என்ன பண்ணுதா, களம் அப்படின்னா
கப்பல் கரைதல் அப்படின்னா அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படிங்கிறது பேர் தான் கலங்கரை விளக்கம். ஒரு பெரிய பெரிய கப்பல்கள்லாம் துறைமுகத்தில் கரைக்கு வர முடியாது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் முன்னாடியே நின்றுக்கிறோம். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, தோணிகள் படகுகள் இது மூலமாக வந்து அந்த பொருட்களை கப்பலில் கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து செலுத்துகிறாங்க. சரிங்களா, இந்த செய்தியை தான் களம் தந்த பொற்பரிசும் களி தோணியால் கரை சேர்க்குண்டுன்ற பாடல் புறநானூற்று பாடலும் புரியுது. இந்த மாதிரி முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல்கள் பயன்பட்டது. இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையை நம் முன்னோர்கள் வந்து மிகவும் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு உண்மையிலேயே பெருமை அளிக்கக்கூடிய செய்தி. சரிங்களா, இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுமா, பழுது பார்க்க. நம்ம என்ன பண்ணுறோம், சர்வீஸ்க்கெல்லாம் விட்றோம் பார்த்தீங்களா, பாட்டெல்லாம் வந்து சரியாக இருக்குதா நம்ம செக் பண்ண சர்வீஸ் விடுவோம் அந்த மாதிரி பாடணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை வந்து 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர் அப்படிங்கக்கூடிய ஆங்கிலேய அறிஞர் கூறியிருக்கிறார். இப்போ இதுவே நமக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா, தமிழர்கள் வந்து எல்லா கலையிலும் சிறந்து விளங்கினாங்க, அதுலேயும் இந்த சீர்மிகு கப்பற்கலையில் நம்ம முன்னோர்கள் மிக மிக சிறந்து விளங்கினார்கள்ன்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமை தரக்கூடிய விஷயம். சரிங்களா, சரி இப்போ வினாக்கள். சரிங்களா மாணவர்களே, இப்போ இதில் இருந்து வினாக்கள் வந்து என்னென்னா, இந்த வினாக்கள் வந்து நீங்கள் வகுப்பேட்டில் எழுதிக்கணும். சரியா, இது வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டு 4 உரைநடையின் போட்டு இந்த கேள்வி எழுதுங்க. சிறிய நீர்நிலைகளையும் கடலையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக. சிறிய நீர்நிலைகளை கடக்க தோணி, படகு, மிதவை, ஓடம், புனை, தெப்பம் இவற்றை பயன்படுத்தினர். அதே பெரிய நீர்நிலைகளை கடக்க களம், வங்கம், நாவா இவற்றை பயன்படுத்தினர். சரிங்களா, இந்த ஒரு வினாவும். அடுத்த வினா, கப்பலின் உறுப்புகள் யாவை. சரிங்களா, இதை வந்து கப்பலின் உறுப்புகள்னு தலைப்பு போட்டு, எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், இந்த மாதிரி 1 by 1 ஸ்டார் போட்டு அழகாக என்ன பண்ணுங்க, பாடகேட்டில் எழுதி வச்சுட்டு வினாக்களையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த காணொலியில் அடுத்த பாடத்தை சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.